கிருமி கொடுமைப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டியலின சிறுமி கொடுமைப்படுத்தப்பட்டது தொடர்பாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் தற்போது கைதாகியுள்ளனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 தனிப்படைகள் அமைத்து தேடப்பட்டு வந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜராவதாக சரணடைவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் பதுங்கியிருந்த இருவரும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, தற்போது இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், கூடுதல் தகவல்கள் என்ன? தற்போது அவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? வணக்கம். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அதே போன்று அவருடைய மருமகள் மெர்லினா ஆகிய இருவரும் சிறுமிக்கு கொடுமைப்படுத்தியதாக 5 பிரிவில் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ச்சியாக போலீசார் அவர்களை 3 தனிப்படைகளை வைத்து தேடி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் ஆந்திராவில் இவர்களுடைய செல்போன் எண்ணை வைத்து தற்பொழுது தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் ஆந்திராவிலிருந்து தற்போது சென்னை அழைத்து வந்து கொண்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 15 தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த சிறுமி ஒருவர் இந்த விவகாரத்தில் கடுமையாக தாக்கப்பட்டதாக உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் தகவல் வெளியாக இருந்தது. இந்த தகவலின் அடிப்படையில் திருவான்மையூர் போலீசார் நேரடியாக அங்கு சென்று சிறுமியிடம் பல்வேறு விதமான வாக்கு மூலங்களை பெற்று அவரிடம் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இது தொடர்பான விவகாரங்களை பெற்ற பிறகு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறுமி சென்னைக்கு இன்று அழைத்து வரப்பட்டு 4 மணி நேரம் மருத்துவ பரிசோதனையும் எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் போலீசார் தரப்பிலிருந்து இது தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு இவர்களை தீவிரமாக தேடி வந்தார்கள். இந்த நிலையில் ஆந்திராவில் இவர்கள் பதுங்கியிருப்பதாக ஒரு தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் நேரடியாக ஆந்திரா சென்று மெர்லினாவையும் அதே போன்று ஆண்டோ மதிவாணன் ஆகிய 2 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே முன்ஜாமீன் கோரி மனுவும் அளித்திருந்தார்கள். அப்பொழுது நேரில் ஆஜராகும் போதே எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மெர்லினாவும் அதே போன்று ஆண்டோ மதிவாணன் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு நீதிமன்றம் ஒத்துக்கவில்லை. இந்த நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் நேரடியாக இன்று மாலை அல்லது நாளை நேரடியாக நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்துவார்கள். இதனை அடுத்து தற்பொழுது நடைபெற்ற மருத்துவ பரிசோதனையில் சிறுமியிடம் அடுத்த முழு உடல் மருத்துவ பரிசோதனை தொடர்பான அறிக்கை தற்பொழுது பெற்றிருக்கிறார்கள். அந்த அறிக்கையையும் நீதிமன்றத்தில் போலீசார் சமர்ப்பிப்பார்கள். குறிப்பாக நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாரும் அதே போன்று திருவான்மையூர் போலீசாரும் இந்த அறிக்கையை நேரடியாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனா 5 தனிப்படைகள் அமைத்து இவ்வளவு நாளா தேடி வரும்போது வரும் திங்கட்கிழமைதான் நீதிமன்றத்துல சரணடைகிறதா சொல்லப்பட்டுச்சு. திடீர்னு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, இதன் பின்னணி பற்றி விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக, அதாவது வழக்கு பதிவு செய்து 1 வாரத்திற்கு மேலாக அவர்கள் கைது செய்யப்படவில்லை. குறிப்பாக திமுக அரசு, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசின் மகன், அதாவது பல்லாவரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன், அதே போன்று அவருடைய மருமகள் மெர்லினா ஆகிய இருவரும் பலவிதமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அந்த சிறுமிக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வந்ததன் காரணமாகவும் அதே போன்று கடந்த 1 வாரமாக தொடர் நேரலைகளை வழங்கி கொண்டிருக்கிறது ஜெயா பிளஸ் செய்தி. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஊடகமும் கடந்த 4 நாட்களாக இந்த செய்தி பற்றி வெளிவரவில்லை. கடந்த நேற்று மற்றும் நேற்றைய முன்தினத்திலிருந்து அனைத்து ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சிறுமி விவகாரம் தொடர்பாக பல தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அந்த நபர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் போலீசார் இவர்களை கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு அடிப்படையில் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 3 தனிப்படைகள் மட்டுமே அமைக்கப்பட்டிருப்பதாக காவல் துணை ஆணையர், அதாவது அடையாள துணை ஆணையர் தலைப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. துணை ஆணையர்கள் ஒவ்வொரு பகுதியில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல பகுதிகளில் தனிப்படை போலீசார் நேரடியாக சென்று விசாரணை நடத்தியிருப்பதாகவும் அதே போன்று அவருடைய செல்போன் எண்களை வைத்து தொடர்பு கொண்ட போது அனைத்து செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. மேலும்
கடந்த நேற்றைய முன்தினமும் நேற்றும் எம்எல்ஏ வீட்டிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மெர்லினாவுடைய தாய் மற்றும் தந்தை பெசன் நகரில் வசித்து வருகிறார்கள். அவர்களிடம் தொடர் விசாரணையை போலீசார் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் மெர்லினாவும் ஆண்டோ மதிவாணனும் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மேலும் சிறுமியிடம் ஏற்கனவே பெறப்பட்ட வாக்கு மூலங்கள் அதே போன்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை சரியாக 11 மணி முதல் மாலை 3 மணி வரை இந்த முழு உடல் பரிசோதனை நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சிறுமியின் முகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள், கை மற்றும் முதுகு ஆகிய இடங்களில் ஏற்பட்ட காயங்கள், எத்தனை காயங்கள் ஏற்பட்டப்பட்டிருக்கிறது, அதே போன்று எவ்வளவு சூடு இவர்கள் வைத்திருக்கிறார்கள், எந்த மாதிரியாக சித்திரவதைக்கு இந்த சிறுமி ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற பல்வேறு விதமாக மருத்துவர்கள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிறுமியை முழு உடல் பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் அந்த மருத்துவ அறிக்கையும் தற்பொழுது போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த மருத்துவ அறிக்கை நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாகவும் தனிப்படை போலீசார் தற்பொழுது ஆந்திராவிலிருந்து அவர்களை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனையடுத்து இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் 2 நபர்களையும், மெரினாவையும் அதே போன்று ஆண்டோ மதிவாணன் ஆகிய 2 பேரையும் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு அவர்களுக்கு 14 நாட்கள் நிச்சயம் நீதிமன்ற காவல் வழங்கப்படும். இதனை அடுத்து அவர்களிடம் தொடர் விசாரணைகளும் நடத்தப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முரளி.